அசாம் மேற்குவங்க மாநிலங்களில் முதல்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அவ்வாக்காளர்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார்கள். மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள அசாம் மாநிலத்தில் 47 தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் இன்று திப்ருகரில் தமது வாக்கை பதிவு செய்தார். அங்கு சற்று முன்வரை 26.37% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. அங்கு 30 தொகுதிகளில் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவில் கடைசியாக கிடைத்த தகவலின்படி 36.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பல தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்கட்ட தேர்தலை முன்னிட்டு இரு மாநிலங்களிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் மாநில காவல்துறையினருடன் மத்திய துணை ராணுவப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் கருவிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வாக்காளர்கள் வாக்களித்தது குறித்த தகவலை தெரிந்து கொள்ள முடியும். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகபட்சமாக 1000 வாக்காளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று உள்ளவர்கள் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தபால் வாக்களிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக முதற்கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில் அசாமில் அமைதி வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றை பராமரிக்க வாக்காளர்கள் அதிக அளவில் திரண்டு வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தின் பெருமையை நிலைநாட்ட அங்கு மக்கள் அச்சமின்றி வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாக்காளர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் வாக்களித்து தங்களது பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளாா்.